இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாவோ ஜென்ரலாக உள்ள ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அன்பர்களே இதை தவிர்த்து நம்ம பஞ்சாங்கங்கள் திருச்சி சென்னையில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அது பஞ்சாங்க கேலண்டருங்க விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்குகிறவங்களாக இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் கொஞ்சம் நேரங்கள் சில நேரங்களில் லேட் ஆகிட்டுருக்கு சில காரணத்தினால லேட் ஆகுது பட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துடும் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் அந்த கொரியர் சார்ஜஸ் கொடுத்துருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் லிமிட்டட் பர்சன்ஸ் தாங்க என்கிட்ட ஒர்க்குக்கு இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர்லாம் இல்லை டீம்லாம் அதனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகுது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ நம்ம திருச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பு பண்ணியிருக்கோம் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும் இதுக்கு நம்ம பெய்டு கிளாஸ் தான் நம்ம பண்ணுறோம் ஃப்ரீ கிளாஸ் நம்ம பண்ணுறது இல்லைங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு கிளாஸ் தான் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை கொடுத்துடணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு நம்ம பார்ப்போம் இதை நம்ம பார்த்துட்டு யாருக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை கொடுக்குற பட்சத்தில் முன்னாடியே நீங்கள் ஆனால் என்ரோல் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறவங்களுக்கு இதை நம்ம பார்த்து சொல்லிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துருவோம் அதோட இன்னும் ஒரு டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கையில் கொடுத்துருவோம் இதை வந்து எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா உங்களுடைய ஒரு சில பர்சனலான விஷயங்களை ஒரு நூறு பேர் ஐநூறு பேருக்கு முன்னாடி சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அது ஒரு டீசென்சி கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் சில பேர் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்க நம்ம கடவுள் மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு பத்து பேர் குடும்பத்தை பற்றி பேசிவிட்டு அதெல்லாம் இட் டசன்ட் லுக் நைஸ் ஸோ வந்து அவங்களோட பர்ஸ்னல் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது சுயமரியாதைன்னு இருக்குது அந்த சுயமரியாதை போகிற மாதிரி விஷயங்கள்லாம் அடியன் என்றைக்குமே இல்லை என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன் அது உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் ஸோ அதனால் உங்களுடைய ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் அது ஜென்ரலாக நிறைய கொஷின்ஸ் அதில் வந்திருக்கோ அது ரிலேட்டடாக நிறைய இது வந்திருக்கோ ஜென்ரல் கொஷ்டின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் அந்த இடத்துல கியூஎன்ஐ செஷன்ஸ் மாதிரி கேள்வி பதில் இது மாதிரி வரும்போது அதில் நம்மளே அட்ரஸ் பண்ணிடுவோம் எல்லா இதுக்கும் பண்ணிடுவோம் அவங்க அவங்களுக்கு மட்டும் புரியும் அந்த இதில் உட்காந்துருக்கக்கூடிய சபையில் உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும் புரியும் இது நமக்கு தான் சொல்கிறாங்கன்னா அதுக்கு தினமும் ஸ்பெஷல் நம்பர்ஸ் கொடுத்துருவோம் அந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது அது ஆன்சர் வந்து அதுக்குள்ள ஆன்சர்ஸ் அதில் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இதில் நம்ம என்ன நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தான் காரணம் ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இன்னும் நம்ம நிறைய உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம சந்தோஷப்படுறனால தான் இந்த முயற்சி எடுக்கிறோம் அஞ்சு பேர் வந்தாலும் நடத்துவோம் ஐம்பது பேர் வந்தாலும் நடத்துவோம் ஐநூறு பேர் வந்தாலும் நடத்துவோம் இப்போ இந்த நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சகல ஐஸ்வர்யமும் நம்ம குடும்பத்தில் வர்றதுக்குள்ள தாந்திரிக பிரயோகத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த சகல ஐஸ்வர்யமும் வரணும் அப்படின்னா தனப்பிராப்தி வரணும் சகல சம்பத்து சந்தான பிராப்தி வரணும் சந்தான பிராப்தினா குழந்தை பேர்கள் இந்த பதினாறு செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதுக்குள்ளே பிரீத்தியை தெரிஞ்சுக்கோங்க பிரீத்தி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்குள்ளே சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிபாடுகள்னு சில உண்டு அது எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் நம்ம அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதோட இஷ்ட தேவதா வழிபாடையும் உங்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் இப்போ அந்த சகல ஐஸ்வர்யம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி வளர்புறையஷ்டமி அன்னைக்கு இந்த மந்திர பிரயோகத்தை ஆரம்பிங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவோ தர்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி பச்சை துணியோ மஞ்சள் துணியோ சகப்பு துணியோ போட்டு பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் கையில் மாலை எடுத்துக்கணும் நூற்றி எட்டு முறை இது ஜபம் பண்ணணும் இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறதுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் தெரியும் இது லேடிஸாக இருக்கிறவங்க வந்து முப்பது நாள் கழியும் பொழுது அந்த அஞ்சு நாள் டைம் விட்டுட்டு திருப்பியும் இதை தொடர்ந்து செய்யலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இறைவனோட அருள்னால் கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் இதோட சேர்த்து குரு காணிக்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ காளி கோயிலுக்கோ போய் போட்டுருங்க ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அது சித்தி ஆகணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அதனால் இது ஒரு சாஸ்திரம் தான் இதில் நம்ம காசை ஏன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லலை கோயிலில் போய் போட்டுருங்க போடும் பொழுது அது ஒரு நல்ல சித்தி கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் வய நமசி மகேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் வய நமசி மகேஸ்வராய நமஹ இதை நீங்கள் மனசார சொல்ல 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 இதில் நமஹன்னு சொல்லலாம் நம சொல்லலாம் சரிங்களா இது நமன்னு சொல்ல சொல்ல இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் நமஹ அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட நம அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் கீழ் நோக்கி உருட்டி உருட்டி வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்புறம் உங்கள் இஷ்டதேவதா வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா தான் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணுங்கள் இது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தரம் உயர்ந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் சந்தோஷப்படுவேன் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்